நம்ம சித்தர்கள்லாம் வந்து மூச்சை கவனின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் மூச்சை நீங்கள் சீராக கவனிக்க கவனிக்க உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வருது அப்படின்னா, உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்க கவனிக்க பிராணாயமம்லேயே வந்து அனலோம் வினலோம் சொல்லுவாங்க. நாடி சுத்தி பிராணாயம், நாடி அப்படின்னா 72,000 நாடிகள் இருக்குது நமக்கு உடம்புல. அந்த நாடியை சுத்தினா கிளன்ஸ் பண்ணுற அந்த பிராணாயம் அனலோம் வினலோம் சொல்லுவோம். சூரியக்கலை, சந்திரக்கலை, சூரிய பேதனா, சந்திரபேதனா நிறைய இருக்குது. இந்த நல்லா இப்படி தான் தொண்டையில் அந்த இசிங் சவுண்டு தான் கொடுப்போம். இந்த உஜ்ஜயி பிராணாயாமம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கிளன்ஸ் யுவர் இஎன்டி, யுவர் நோஸ், த்ரோட். அதுவே நம்ம நிறைய பொல்யூஷனில் போகிறோம் இல்லையா வெளியில். இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து எல்லா மக்களுக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது இட்ஸ் அ சயின்ஸ். அதாவது பிரத்து, மூச்சு எப்படி விடுறதோ அந்த மாதிரி இட்ஸ் அ சயின்ஸ், எல்லா மக்களுக்கானது இது. ஸோ நீங்கள் வந்து ஓம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, ஆ அப்படிங்கும்போது இன்னேல் ஆகும், ஊ அப்படிங்கும்போது ஹோல்ட் ஆகும், இம் அப்படிங்கும்போது எக்ஸேல் ஆகும். வணக்கம், என்னோட நேம் சாந்தி ஐயர். நான் வந்து யோகா அண்ட் ஆயுர்வேதா தெரப்பிஸ்ட், அதேமாதிரி கைரோ ப்ராக்டர் அண்ட் தென் பஞ்சகவ்ய சித்தர். நான் வந்து என்னோடய 3 வயசுலேருந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா பிளிஸ்ஃபுல் யோகாஷாலா. நிறைய குழந்தைகளுக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்கேன். நாட் ஒன்லி ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ், ஆஃபீஸ், கார்பரேட் யோகாலாம் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். ஆயுர்வேதா தெரப்பியும் பண்ணியிருக்கேன். ஆயுர்வேதா தெரப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆயுர்வேத மருத்துவமில் நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்கள் தடவி உடம்பு வலி, மனசு வலி, அங்கங்கே ஸ்ப்ரெயின் இருக்கும், சுளுக்கு, கால் வலி, கை வலின்னு இருக்கும் இல்லையா, நீங்கள் மருந்து யூஸ் பண்ணாமல் இந்த எண்ணெய் தடவி உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எந்த வலி இருக்கோ அந்த பாயிண்ட்டு, அப்புறம் நாட்ச் ஒரு சிலருக்குலாம் முடிச்சிருக்கும். நீங்கள் வண்டியில் போகும்போதெல்லாம் ஜர்க் ஆகிட்டு, ஸோ அந்த மாதிரி முடிச்சுகள்லாம் நீக்கி அந்த சூடு பண்ணி ஆயில் தடவி கிழின்னு சொல்லுவாங்க, அந்த ஹெர்பல் முடிச்சு வச்சு ஒத்தடம் கொடுத்து அது வந்து சரியாக உங்களுக்கு ஹெர்பல் வாட்டர் வச்சு ஒய்ப் பண்ணி மறுபடியும் அரோமா ஆயில் அப்ளை பண்ணி அது ஒரு தெரப்பி. அந்த இது வந்து அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க, கிழின்னு சொல்லுவாங்க. 1 hour 1.5 hours வந்து இதோட ப்ராசஸ். இது வந்து ஒரு சிட்டிங்கில் ஒரு சிலருக்கு சரியாகலாம். மினிமம் 3 சிட்டிங்ஸ், 5 சிட்டிங்ஸ், 7 சிட்டிங்ஸ். இந்த மாதிரி நிறையா ஐடி, நான் ஐடி ஃபீல்டில் சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்குறோம், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பிளிஸ்ஃபுல் யோகசாலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள்ல இருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் யூ கேன் டூ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முத்திரைகள் யோகானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே சமயம் முத்திரைகள் பற்றியும் பார்க்க போகிறோம். யோகா அப்படின்னா உங்களுக்கு தலை கீழே நிற்க வைக்கிறதோ இல்லையோ, உங்கள் காலில் உங்களை நிற்க வைக்கும். ஒரு 10 வயசு நீங்கள் பொட்டாக்ஸ் அதெல்லாம் இல்லாமல், வேறு எந்த கெமிக்கல் எதுவும் இல்லாமல், சர்ஜரியோ இல்லை வேறு எதுவும் இல்லாமல் உங்களை ஒரு 10 வயசு இளமையாக காட்டும். அதாவது யோகா அப்படிங்கிறது 8 விதமான 8 limbs அப்படின்னு சொல்லுவாங்க. 8 விதமான, அதாவது நியமம், தியானம், தாரணம், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குது. யோக பயிற்சி அப்படிங்கிறது உடல், மனசு எல்லாமே சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது. நம்ம சித்தர்கள்லாம் வந்து மூச்சை கவனின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் மூச்சை நீங்கள் சீராக கவனிக்க கவனிக்க உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வருது அப்படின்னா, உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்க கவனிக்க யூ கேன் ஃபீல் த ரிலாக்ஸேஷன். நம்ம வந்து மூச்சு வந்து ஒரு பலூன் இருக்குது, அது வந்து எப்படி ஊதுனா பெருசாகும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம வயிறு, நம்ம உடம்பு. இந்த சித்தர்கள் சொன்னதே, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காற்று தான் அடைச்சிருக்கு இந்த உடம்புல. ஸோ நீங்கள் நல்லா இன்ஹேல் பண்ணுறச்சா வயர் பெருசாகணும், எக்ஸேல் பண்ணுறச்சா வயர் உள்ளே போகணும். நம்ம ப்ரீத்திங்லேயே 3 விதமான ப்ரீத்திங் இருக்குது. அப்டமன் ப்ரீத்திங் இருக்குது, தொராசிக் அதாவது நெஞ்சால் மூச்சு விடுறது, அப்புறம் தொண்டையினால் மூச்சு விடுற கேவிகுலர் பிரீத்திங். 3 விதமான பிரீத்திங் இருக்குது. அந்த பிரீத்திங்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பிராணாயம டெக்னிக்ஸ் இருக்குது. பிராணாயமம்லேயே வந்து அனலோம் வினலோம் சொல்லுவாங்க. நாடி சுத்தி பிராணாயம், நாடி அப்படின்னா 72,000 நாடிகள் இருக்குது நமக்கு உடம்புல. அந்த நாடியை சுத்தினா கிளன்ஸ் பண்ணுற அந்த பிராணாயம் அனலோம் வினலோம் சொல்லுவோம். சூரியக்கலை, சந்திரக்கலை, சூரிய பேதனா, சந்திரபேதனா நிறைய இருக்குது. இந்த பிராணாயமங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். நம்மளுடைய உடல் எப்படி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், சிந்தனைகளை எப்படி வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறது இந்த மூச்சு பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது, சளி தொல்லை இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் கபால பாத்தின்னு ஒரு பிராணாயமம் இருக்குது. அதை வந்து கிரியான்னு கூட சொல்லுவாங்க, பிராணாயமாகவும் வி கேன் கன்சிடர். அதுமாதிரி தொண்டையில் இப்போது உஜ்ஜை அப்படின்னு ஒரு பிராணாயம் இருக்குது. நல்லா இப்படிதான் தொண்டையில அந்த இசிங் சவுண்டு தான் கொடுப்போம். இந்த உஜ்ஜயி பிராணாயாமம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கிளன்ஸ் யுவர் இஎன்டி, யுவர் நோஸ், த்ரோட். அதுமாதிரி நம்ம நிறைய பொல்யூஷனில் போகிறோம் இல்லையா, வெளியில் நம்ம சுவாசிக்கிறோம், அந்த காற்று உள்ளே போகும்போது தொண்டை நிறைய பேருக்கு எப்போ பாரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும். அவங்க எப்போவுமே இந்த உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ண 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 இந்த வெல்வெட் அந்த த்ரோட்டு நல்லா கிளன்ஸ் ஆகிடும். நீங்கள் வெளியில் எங்கானோ வாட்டர்லாம் குடிச்சிட்டு ஏதாவது பொல்யூட்டட் வாட்டரோ இல்லை வேறு ஏதாவது கூலிங்கோ ரொம்ப ஹாட்டாக இது பண்ணும்போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இந்த உஜ்ஜயி பிராணாயாமம். அதுமாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ், நிறைய பேச்சாளர்கள், ஸ்கூல் டீச்சர்ஸு, அட்வொகேட்ஸ்லாம் இந்த உஜ்ஜயி பிராணாயாமம், பாடகர்கள் நிறைய பாடுறாங்களே அவங்களுக்குலாம் இந்த உஜ்ஜய பிராணாயம் வந்து ஒரு நல்ல ஒரு பூன், வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்தது முத்திரை பற்றி பார்க்க போகிறோம். முத்திரை அப்படின்னா என்ன, கஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கையால் பண்ணுவோமா காலால் பண்ணுவோமா, ஒன்றுமே கிடையாது. நம்ம கையில் 5 விரல்லையும் பஞ்சபூத சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பஞ்சபூத சக்தி, 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீர், நம்மளுடைய சுண்டு விரலில் வந்து நீர், வாட்டர் எனர்ஜி இருக்குது. செகண்ட், நம்மளுடைய ரிங் ஃபிங்கர், மோதிர விரலில் வந்து நிலம், மண். தேர்டில் வந்து ஸ்பேஸ், ஆகாயம் அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்குது. 4th வாயு, காற்று. 5th ஃபயர், நெருப்பு. நம்ம 5 ஃபிங்கர்ஸை வச்சு தான் வி ஆர் டூயிங் த முத்ரா அண்ட் வி ஆர் ப்ராக்டிஸிங். எப்படி வந்து நம்ம முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை பார்த்தீங்கன்னா சின் முத்ரைன்னு சொல்லுவாங்க, சின்மயி முத்ரைன்னு சொல்லுவாங்க, நிறைய முதிரைகள் இருக்குது. இது வந்து பிராண முதிரைன்னு சொல்லுவாங்க. இந்த பிராண முதிரை பண்ணும்போது நமக்கு பிராண சக்தி இன்க்ரீஸ் ஆகும். வந்து ஃபஸ்ட்டு ஒரு முதிரை நம்ம இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த முதிரை பேர் வந்து ஆதி முத்திரை. ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம், மூலம், இனிஷியல், பிகினிங், ரூட். அப்படி இப்போ பிறந்த குழந்தைங்கள்லாம் இந்த முதிரையில் தான் இருக்கும். பாருங்கள், இந்த உங்கள் தம்பு வந்து உங்களுடைய சுண்டு விரல் கீழே வச்சுட்டு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி முஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்து நல்லா ஜஸ்ட்டு நம்ம நின்றுண்டு பண்ணலாம், இதை உட்காண்டு பண்ணலாம், படுத்துண்டு கூட பண்ணலாம். பட் பாடி ஷுட் பி ஸ்ட்ரெயிட். ஏன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஆனால் நம்மளுடைய சக்கரங்கள், நம்ம பாடியில் 7 விதமான சக்கரங்கள் இருக்குது. தலையில் வந்து சகசிராரா அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்குது, இங்கே வந்து ஆங்ஞா, தேர்ட் ஐன்னு ஒரு சக்கரம் இருக்குது, நெற்றிக்கண்ணில், இங்கே த்ரோட்டில் ஒரு விஷுத்தான்னு ஒரு சக்கரம் இருக்குது, ஹார்ட்டில் அநாகதான்னு ஒரு சக்கரம் இருக்குது, வயரில் மணிப்பூரகா நாடியில் இருக்குது, அப்புறம் சோலார் பிக்சல்னு சொல்லுவாங்க சக்கரம் இருக்குது, அப்புறம் மூலாதார சக்கரம் இருக்குது. இந்த மாதிரி 7 விதமான சக்கரங்கள் இருக்குது. அந்த சக்கரங்களை நேராக இருக்கும், நம்ம கூன் போடாமல் நிமிர்ந்து உட்காரும்போது. அதை தான் சொல்லுவேன், இங்கே சேரில் உட்காந்துருக்கணும், நான் கையை வச்சு நல்லா முட்டியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஷோல்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். உங்களுடைய கழுத்து வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் சின் வந்து parallel to the ground இருக்கணும். இப்படி கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது, கரெக்டாக parallel to the groundல இருந்து ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மைலிங் ஃபேஸில் வச்சுக்கிட்டு we have to start முத்திரை. நான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி எப்படி என்னன்னா, ஒரு முத்திரைக்கும் ஸ்லோகத்தோட ஓம் சாண்டிங்கோட நான் சொல்லி கொடுப்பேன். அந்த ஓம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஓம் அப்படிங்கிறது ஆ உ எம், அதாவது இன்ஹேல், ஹோல்ட் அண்ட் எக்ஸேல். அதாவது 3 மூச்சு பயிற்சியில் பிராணாயமில் இது முக்கியமான விஷயம். நம்ம மூச்சு உள்ளே எடுக்கிறது, ஹோல்ட் பண்ணிக்கிறது, வெளியில் விடுறது, எக்ஸேல் பண்ணிக்கிறது, இதுதான் வந்து 3. இந்த ஓம் சொல்லும்போது இது ரெண்டுமே நம்மளுடைய உடம்பில் வந்து காற்று வந்து ப்ராப்பராக போயிட்டு வரும். இப்போ நம்ம ஆதி முதிரையை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா நிமிந்து உட்காந்து பாருங்கள், கை இந்த மாதிரி உட்காந்து நல்லா மூச்சு உள்ளே இழுத்து கண்ணை நல்லா மூடிண்டு உங்களுக்குள்ளே இருங்க. இப்போ ஓம் சாண்ட் பண்ணும்போது ஓ மறுபடியும் ஒரு 3 டைம்ஸ் இந்த ஓம்காரா சாண்ட் பண்ணிக்கோங்க. ஓ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஓம் சகனா பவதோ சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாபஹை தேஜஸ்வி நாமதீதமஸ்து மா வித்விஷாபஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்லா கண்ணு மூடிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்களுடைய ஒரு ஃபிங்கராக நல்லா ரிலீஸ் பண்ணி ஃபிங்கர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபிங்கராக கீப் அ மசாஜ். அது வரைக்கும் கண் மூடின்ட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர்லேயும் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிஸ்ட்டில் இந்த மாதிரி, அப்புறம் உங்களுடைய எல்போவில், ஈவன் அண்டர் ஆர்ம்ஸில் கூட பண்ணிக்கலாம், அப்புறம் ஷோல்டர்ஸில், உங்களுடைய கண்ட ஃபேஸு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தலை எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். நம்ம முத்திரை ப்ராக்டிஸ் பண்ண அந்த வார்ம்னஸ்ஸை ஃபுல்லாக, அப்புறம் நமஸ்கார் பண்ணிவிட்டு பொறுமையாக குனிஞ்சி உங்கள் தம்னால் உங்கள் நெத்தி போட்டு அதான் ஆங்காய சக்கரை வச்சுட்டு நல்லா நிமிந்து உட்காந்து பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணி நல்லா பிளிங்க் பண்ணிவிட்டு லுக் அட் யுவர் பாம். கரக்கரை வசுதை லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேத்து கோவிந்தக அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் எழுந்தோடனே நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி கண்ணை கையை பார்க்குறோம் இல்லையா, கையோட கரமூலி, அதாவது கராக்கரை வசுதை லக்ஷ்மி, லக்ஷ்மி கரம், நம்ம கரம்னா கை, கையோட முனையில் லக்ஷ்மி தேவியும் சென்டரில் சரஸ்வதி தேவியும் அடியில் கோவிந்தர் துர்கையும் இருக்கிறது ஐதீகம். அதுதான் உள்ளங்கையை பார்த்து நம்ம முப்பெரும் தேவியருக்கும் வணக்கம் சொல்கிறோம். அதுதான் இப்போ ஓம் அப்படின்றது இட்ஸ் நீங்கள் இப்போ இஃப் யூ திங்க் இட் இஸ் சனாதன தர்மம் அப்படின்னா ஆ ஊ இம். அப்போ ஸ்லோகம் இல்லாமல் யூ கேன் கீப் த முத்ரா. இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா மக்களுக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது இட்ஸ் அ சயின்ஸ். அது பிரத்து மூச்சு எப்படி விடுறதோ அந்த மாதிரி இட்ஸ் அ சயின்ஸ், எல்லா மக்களுக்கானது இது. ஸோ நீங்கள் ஓம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஆ அப்படிங்கும்போது இன்னேல் ஆகும், ஊ அப்படிங்கும்போது ஹோல்ட் ஆகும், இம் அப்படிங்கும்போது எக்ஸேல் ஆகும். அந்த இந்த சவுண்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்லோகம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது.